ஹாய், நான் டாக்டர் கிருஷ்ணன் லியோ. இன்னைக்கு நம்ம ஆவாரம் பூவை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ. நம்ம ரோட்டு ஓரங்களில் பல இடங்களில் இந்த ஆவாரம் பூ வந்து பார்த்துருப்போம். ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி தான் இது பொதுவாக வந்து நிறைய இடங்களில் வளர்த்தி வர்றாங்க. ஆனால் இதோட மருத்துவத்தன்மை பலருக்கு வந்து தெரியறதில்லை. அண்ட் பட் ஆயுர்வேதாவில் முக்கியமாக இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இதோட நன்மைகளை பற்றி. சரி, இது வந்து அதிகமாக எங்கே பார்க்கலன்னா இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நாடுகளில் அதிகமாக பார்க்கலாம். அதுவும் ரோட் சைடில் அதிகமாக வளர்த்துவாங்க. ஸோ பார்க்க அழகாக இருக்குன்றதுனாலையும் இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது, உலர்ந்த இடங்களில் நல்லா தாங்கும், நல்லா வெயிலையும் இதனால் நிற்க முடியுன்ற காரணத்தினால ரோட் சைடில் அதிகமாக இதை வளர்த்துவாங்க. ஆங்கிலத்தில் இது வந்து சினா ஆரிகுலேட்டா ஒரு கேசியா ஆரிகுலேட்டா அப்படின்னு வந்து இதை டேம் பண்ணுவாங்க. இதை நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது இலையோடு சேர்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டு இந்த பூவும் பட்ஸும் சேர்த்து மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஸோ பூவும் பட்ஸ்லேயும் தான் அதிக அளவில் மருத்துவ குணம் இருக்குது, அதனால் நமக்கு இலை வந்து பெரிய அளவில் தேவையில்லை. ஸோ அதை பிரித்து எடுத்துக்கிட்டு வெயிலில் காய வைக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளாடியே வந்து இன்டோர்லேயே காய வச்சு நம்ம நல்லா உலர வச்சுக்கலாம். ஸோ உலர்ந்ததுக்கு அப்புறம் இதை பவுட்ராகவும் எடுத்துக்கலாம், இல்லை பவுட்ரு பண்ணாமல் ஒரு பாட்டிலுக்குள்ளாடி பேக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் அப்படி என்னென்ன பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்மிதிக் ஆசிட், ஸ்டேரிக் ஆசிட், ஆந்த்ராகோனன்ஸ், டானின்ஸ், செப்பானின்ஸ் போன்ற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து இதுக்கு உள்ளாடி இருக்குது. என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஷூட் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் பெனிஃபிட்னா டயபெட்டிக் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது வந்து ரிசர்ச் பண்ணியும் பார்த்துருக்காங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்க பாலில் போட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 days ரெகுலராக நீங்கள் இதை வந்து எடுத்து வந்தீங்கன்னா உங்களோட டயபெட்டிக் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். செகண்ட் வந்து நல்ல ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆன்டி மைக்ரோபியலா என்னன்னு கேட்டிங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இது போன நுண்ணுயிரிகள்கிட்ட இருந்து நம்மளை வந்து காக்கிறதுக்கு நல்ல சக்தி வந்து இவர்கிட்ட இருக்குது. ஸோ என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எதிராக நல்லா போகிறாங்கன்னா இஸ்கிரியகோலை, விப்ரியோகோலரா, ஸ்டெஃபலோகோக்கஸ் ஏரஸ், அதாவது இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் டைபாய்டு, காலரா, யூடிஐ, யூரினரி ட்ராக்ட், சிறுநீர் தொட்டு, டைட நோய்களை அடிக்கடி உருவாக்குற கிருமிகளிடம் இருந்து நம்மளை நல்லா காக்குது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அடிக்கடி காய்ச்சல் வருது, அடிக்கடி சிறுநீர் பை தொட்டு வருது அப்படின்னா இந்த ஆவாரம் பூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வரலாம். தேர்டு மேஜர் பெனிஃபிட்னு பார்க்கும்போது கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது. மலச்சிக்கல் பலருக்கும் இருக்கும், இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நெடுநாளாகவே மலச்சிக்கல் இருக்கும். மெடிசன் ரெகுலராக மெடிசன் எடுத்தால் தான் மலம் சரியாக வெளியேறும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஆவாரம் பூவை வந்து பொடி பண்ணி தண்ணியில் விட்டு எடுத்து வரலாம் ரெகுலராக. உங்களோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மலச்சிக்கல் தீர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்தது வந்து ஃபேஸுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. உங்கள் முகத்தில் வந்து முகச்சுருக்கு, இல்லை சீக்கிரமாக எனக்கு வயசாகிற மாதிரி இருக்குது, பிம்பிள்ஸ் அடிக்கடி பிம்பிள்ஸ் வருது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா ஸோ இதை பவுடர் பண்ணி அடிக்கடி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி வரலாம். இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்கின்னுக்கு வர்ற பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஃபேஸை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபேஸ் மட்டும் இல்லை உடம்பு ஃபுல்லாகவும் வேணால் இந்த பவுடரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு ஓவரால் இட்ஸ் குட். அடுத்தது ரொம்ப தேவையான ஒன்றுனு கூட சொல்லலாம், அனல்ஜெஸ்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. இதை கேட்கும்போது இன்னும் யூஸ் ஆகாதது மாதிரி தெரியும். அதாவது வலி நிவாரணியும் வீக்கத்தை குறைக்கிறதும். எதுக்கு வலியும் வீக்கமும் எங்கே யூஸ் ஆகுதுன்னா மோஸ்ட்லி உடம்புக்குள்ளாடி ஏற்படுகிற இந்த வலிகள் எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளமேஷன் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், குறிப்பாக வாத சம்பந்தமான பிரச்சனைகள். ஸோ அந்த மாதிரியான வலிகள் இருக்கும்போது என்ன தான் மருந்து எடுத்தாலும் கொஞ்ச நாள் மருந்து எடுக்க விட்டுட்டோம்னா திரும்ப அந்த வலி வந்துடும். ஸோ இந்த மாதிரி மருந்திலே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆவாரம் பூ வந்து ஒரு சிறந்த ஒரு வலி நிவாரணியாகவும் வீக்க நிவாரணியாகவும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நிவாரணியாகவும் வந்து செயல்படும். ஸோ காடியானாலும் மூடி குடின்னு சொல்கிறது மாதிரி ஸோ இதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு எடுத்து வாரி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து லிமிட்டாக உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம், தேவை வர டைமில் வந்து குறி எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக யார் யாருக்கு யூஸ் ஆகுன்றதை திரும்பவும் ஒரு தடவை வந்து சொல்கிறேன். டயபெட்டிக் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அடிக்கடி காய்ச்சல், இந்த சிறுநீர் பை தொட்டு வர்ற இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வர்றவங்க, வலி வீக்கம் வாத சம்மந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி இருக்கிறவங்க, அப்புறம் ஃபேஸ் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மலச்சிக்கல் அடிக்கடி வர்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த தகவல் நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உடனே பதிவுகள் மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சொல்லிக்கிறேன். இந்த பாய் ஃப்ரம் லியோ.